பிள்ளைக்கு ஆட்டிசம் இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் 2.5 வருஷமா நர்சரி அனுப்பின பிள்ளைய, நர்சரி அனுப்பியும் எங்களுக்கு எந்த விதமான நல்ல செயல்களும் அங்கே நடக்கலை. ஆனால் பிள்ளை உட்கார்றது, மற்ற பிள்ளைகளோட உட்கார்ந்து செயல்படுறது மட்டும் தான் இருந்துச்சே தவிர ஸ்பீச் தெரப்பின்னு போட்டு ஸ்கூல்லே எங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி நடக்கலை. அதுக்கு பிறகு டிவி ப்ரோக்ராம் மூலமாக பார்த்து தான் நாங்கள் டாக்டர்கிட்ட இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கு பிறகு டாக்டரை நாங்கள் கடவுளாக நினச்சி தான் இந்த இடத்துல காலடி வச்சோம். அதே போல் இன்றைக்கி நமக்கு அது நடந்திருக்குது. என்கிட்ட பிள்ளைட எங்களுக்கு சொல்ல முடியாத அளவு டேலண்ட் ஒன்று இருக்குது. ஒரு கிரேட் படிக்கிற பிள்ளைட ஸ்டாண்டர்ட் எங்களோட பிள்ளைகிட்ட இருக்குது. இங்கே வார நேரம் அது இருக்கலை. அவர் கலர் பண்ணுவார், நாங்கள் கொடுக்குறத மட்டும் தான் எழுத பழகி இருந்தார். ஆனால் இப்போ டிக்டேஷன் எழுதுகிற அளவுக்கு, இங்கிலீஷ் தமிழ் வேர்ட்ஸ் கொடுத்தா மேட்ச் பண்ணுற அளவுக்கு, மற்றபடி எவ்வளவு கணக்குகள் கிரேட் த்ரீ புள்ள செய்கிற கணக்குகள் செய்கிற அளவுக்கெல்லாம் அவர் அவ்வளோ முன்னேறி இருக்கிறாரு. பிள்ளைய நாங்கள் 5 வயசில் தான் கொண்டு வந்து விட்டோம். இப்போ 5.5 வயசாகுது. இந்த 6 மாத காலத்துக்குள்ளே நாங்கள் அவர்கிட்ட பெரிய மாற்றம் ஒன்று காண்றோம். முன்ன வார நேரம் அவர் தனியாக டாய்லெட் போக பழகி இருக்கலை. நாங்கள் கொண்டு போயிட்டு உட்கார வச்சா மட்டும் தான் போவார். மோஷன் பிரச்சனையும் அவருக்கு இருந்துச்சு. இப்போ ரெகுலராக மார்னிங் மோஷன் போயிடுறாரு. இப்போ அவரை யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு எது டாய்லெட் கணக்குனா சோட்ஸை கழட்டிட்டு நின்று போட்டுட்டு வந்துடுவார். அந்த இதெல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. இங்கே வரும்போது வாரத்துக்கு முதல் நாள் கூட நாங்கள் அவருக்கு சாப்பாடு ஊட்டி தான் விட்டோம். இங்கே வந்ததுக்கு பிறகு அடுத்த நாளிலிருந்து அவர் தானாக அள்ளி இப்போ சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்காரு. நாங்கள் அவருக்கு ஊட்டுறதில்ல, அவராகவே சாப்பிட்றாரு. 5 வயசு வரைக்கும் ஊட்டி வளர்த்த பிள்ளைய இங்கே வந்து தான் தானாக சாப்பிட பழகினாரு. மகன் ஆரம்பத்தில் இங்கே வர நேரமும் கூட டாக்டருக்கும் தெரியும், ஒரு இடத்துல அவர் டாக்டர் வந்து உட்கார சொன்ன நேரம் உட்காந்தியே இருக்கல, எல்லாரும் ஓடி ஓடி கொண்டு தான் இருக்காரு. எங்கேயும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயும் போனாலும் புள்ள பிடிக்கே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம். சரியான அவமானமாகவும் கூட இருக்கும், ஆனால் இப்போ வந்து சரியான சந்தோஷமாக இருக்குது. எங்கேயும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் இப்போ ஃபுல்லாக அழகாக எங்களோட 3 பேரோட சேர்ந்து ஒழுங்க ஒரு மேசையில் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவு கலந்துருக்காரு. முன்னெல்லாம் வந்து நானே தான் ஊட்டி விடணும். இப்போ பிள்ளைய பார்க்கல, உண்மையிலே டாக்டர்கிட்ட போட்டது வந்து எங்களுக்கு கடவுள்கிட்ட பிள்ளைய கொண்டு விட்ட அளவில் எங்களுக்கு மன சரியான ஒரு நிறைவான மனசாக இருக்குது. நிச்சயமாக டாக்டர் சரியான சந்தோஷமாக இருக்குது. பிள்ளையே அது ஆரம்பத்துலேயே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பிள்ளைய சின்ன வயசுலேயே நாங்கள் வளர்ந்து விட்டுருப்போம். எனக்கு 2.5 வயசுலேருந்து பிள்ளைய டாக்டருக்கு பிள்ளைக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருக்குது, காது கேட்கலை அப்படிங்கிற ஒரு இதை தான் நிறைய டாக்டர்ஸ் மாதிரி சொன்னாங்க. அதை வச்சு நாங்கள் நிறைய டாக்டர்கிட்ட தேடி போயிட்டு எல்லா இடமுமே டாக்டர்கிட்ட போயிட்டோம். பெரிய பெரிய டாக்டர்கிட்டையெல்லாம் போயிட்டோம். போயிட்டு இப்போ டாக்டர்கிட்ட ப்ரோக்ராம் ஒன்று பார்த்த பிறகு தான் எங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை ஒன்று வந்து, டாக்டர் முதல் கண்டு டாக்டரை கண்டு கதைச்ச உடனே எங்கள்கிட்ட இந்த மலஸ்டோனில் வாரங்கள்லாம் போன மாதிரியே ஆகிடுச்சு. அது இப்போ ஃபுல்லாக வந்து அந்த அளவில் நல்ல நிறைய வளர்ச்சி இருக்க இருக்க ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியாக தான் இருக்குது. பிள்ளைங்க பார்க்குறதுக்கு உண்மைக்கு புதுசாக பிள்ளை இந்த அளவில் டேலண்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. போராடமெல்லாம் பிள்ளைய பார்க்குறவங்கலாம் சொல்கிறாங்க இப்படி டேலண்டான ஒரு பிள்ளையா அப்படிங்கிற அளவில் பிள்ளை இந்த அளவில் வளர்ச்சியாக இருக்கிறாங்க. கட்டாயமாக ஸோ நாங்கள் முயற்சி செய்கிறது வந்து இப்போ எங்களுக்கு எந்த முறையில் நாங்கள் வழிகாட்டணும் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே எந்த பேரண்ட்ஸுமே தெரியாது. உண்மையிலே நாங்கள் டாக்டர் இப்போ எங்களுக்கு இன்னும் சொல்ல அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் கொண்டு போகணும், இப்படி தான் பிள்ளை இந்தந்த மாதிரி கூட்டிகிட்டு போகணும், இப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற நிறைய நீங்கள் காட்டினதை வச்சு தான் பிள்ளை இந்த அளவில் நாங்களும் கொண்டு வந்ததும் கூட நிறைய பேர் தாய் தகவலுக்கு விலங்குதில் தெரியுதும் இல்லை. ஏன்னா பிள்ளைக்கு இப்படி வளர்த்த இப்படி ஒடிசம் இருக்குது அப்படிங்கிறனா பிள்ளையை மூடி மூடி வளர்க்குறது, வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறது இல்லை. அப்போ டாக்டர் இந்த சொன்ன பிறகு தான் டாக்டர் நாங்கள் பிள்ளையை நிறைய வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம்.